கைஸ் உங்களோட வாட்ஸ்அப்பில் புதுசாக ஒரு ஃபீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடிலாம் ஒரு குறிப்பிட்ட சேட்டை நீங்கள் லாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் நீங்கள் குறிப்பிட்ட சேட்டை வந்து லாக் பண்ண முடியும். பட் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே இதுக்கான ஃபீச்சர் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதை வந்து எப்படி உங்களோட மொபைலில் எனேபிள் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை எனேபிள் பண்ணுறதுக்கு உங்களோட வாட்ஸ்அப்பில் பீட்டாவாக இன்ஸ்டால் பண்ணணும். வீடியோ கீழே இன்ஸ்டாலில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பீட்டா வெர்ஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா டைட்டிலில் கிளிக் பண்ணிங்கன்னா அது மாதிரி லிங்க்னு ஓப்பன் ஆகும், டிஸ்கிரிப்ஷன் பேஜில் லிங்க்னு இருக்கும், அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இந்த பேஜ் வந்து வரும். இதில் ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி வெப்சைட் வர வந்துடுங்க. வெப்சைட்டுக்கு மேலே சர்ச் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி பீட்டா ஜாயின் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இந்த பட்டியலில் போஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும், வாட்ஸ்அப் பீட்டா ஜாயின் லிங்க்னு. இந்த போஸ்ட்டில் இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி பீட்டாவை ஜாயின் பண்ணிங்க. இப்போ என்ன அப்டேட்னு பார்க்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணிட்டுருக்கீங்க, அந்த சேட்டை மட்டும் நீங்கள் லாக் பண்ண நினைக்கிறீங்க. மேலே ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக வந்து ஒரு ஃபீச்சர் வந்து வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த டிஸப்பியரிங் மெசேஜ் கீழே சேட் லாக் அப்படின்னு ஒன்று வந்து ஆன் ஆகிருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எனேபிள் பண்ண சொல்லும். ஜஸ்ட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும், இப்போ வந்து அந்த பர்டிகுலர் சேட் வந்து லாக் ஆகிடுச்சு. ஸோ உங்களோட வாட்ஸ்அப்பை யாராவது எடுத்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணாலுமே அந்த பர்டிகுலர் சேட் வந்து லாக்கில் தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த சேட் வந்து லாக் ஆகிடுச்சு. சரி ப்ரோ, சேட் லாக் ஆகிடுச்சு, இதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோம் பேஜில் டாப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் நீங்கள் பண்ணுற சேட்டுக்கு மேலே லாக்டு சேட்ஸ்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும், யாராலையுமே ஓப்பன் பண்ண முடியாது. அதை கிளிக் பண்ணாலே உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கேட்கும். ஸோ உங்களை தவிர வேறு ஓப்பன் பண்ண முடியாது. ஃபிங்கர் பிரிண்ட் போட்டவுடனே பார்த்தீங்கன்னா உள்ளார எந்தெந்த சேட்டில் நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுருக்கீங்களோ, லாக் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். நீங்கள் அவங்க கூட இருந்து இதிலே ஈஸியாக வந்து சேட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு இதை அன்லாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேட் லாக் இருக்குல்ல அது வந்து ஆனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி திருப்பி அதை ஆஃப் பண்ணுறதுக்கு அகைன் சேம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். சேம் டைம் அதேமாதிரி பண்ணும்போது உங்களோட அந்த சேட் வந்து லாக் ஆனது வந்து அன்லாக் ஆகிடும். இதை மாதிரி உங்களோட மொபைலில் இருக்க குறிப்பிட்ட சேட்டை வந்து ஈஸியாக லாக் பண்ணுறதுக்கு டீஃபால்ட்டாக வாட்ஸ்அப்லேயே இந்த அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சூப்பரான ஒரு ஃபீச்சர் இது. உங்களோட மொபைலில் இந்த வாட்ஸ்அப் ஃபீச்சர் வந்து வந்திருக்கா இல்லையான்றதை மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.